ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் இன்னைக்கு உங்க கூட எதை பத்தி ஷேர் பண்ண வந்திருக்கேன்னா, நான் ப்ராக்டிக்கலாக தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்களை தான் நான் இன்னைக்கு உங்க கூட ஷேர் பண்ண வந்திருக்கேன். இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பா வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். தமிழ்நாட்டில் உள்ள ஒவ்வொருத்தருமே நமக்கு தேவையான சான்றிதழ்களை கண்டிப்பாக டிஎன்இ சேவை வெப்சைட்லேருந்து அப்ளை பண்ணி வாங்கியிருப்போம். நம்ம ஒவ்வொருத்தருமே செல்ஃபாகவே ஆன்லைனில் அப்ளை பண்ணி வாங்கிக்கலாம். அதுக்கு முக்கியமாக நம்ம வந்து ரெண்டு ஸ்டெப்பை வந்து கண்டிப்பாக கிரியேட் பண்ணி தான் நம்ம வந்து அப்ளை பண்ண முடியும். அதுக்கு நம்ம முதல்ல வந்து டிஎன்இஜிஏ வெப்சைட்டில் போயிட்டு சிட்டிசன் லாகின் ஐடி கிரியேட் பண்ணிக்கிட்டு, அதுக்கு பிறகு நம்மளோட ஆதார் கார்டு நம்பரை கொடுத்து ஸ்கேன் நம்பரும் நம்ம வந்து கிரியேட் பண்ணிக்கணும். இப்போ வாங்க நம்ம செல்ஃபாகவே டிஎன்இஜிஏ வெப்சைட்டில் போயிட்டு நம்ம வந்து சிட்டிசன் லாகினும் ஸ்கேன் நம்பர் ரெஜிஸ்ட்ரேஷனும் எப்படி செய்யணும் அப்படிங்கிறத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். அதுக்கு முதல்ல நம்ம வந்து கூகுள் குரோமை ஓப்பன் பண்ணிக்கணும். அதில் வந்து டிஎன்இஜிஏ அப்படிங்கிறத டைப் பண்ணிக்கணும். இதில் மூணாவது ஆப்ஷனாக இருக்கிற இ சேவை சர்வீசஸ் ஃபார் சிட்டிசன் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கணும். அந்த ஆப்ஷனை நம்ம கிளிக் பண்ணோன்னுமே இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். அதில் வந்து நமக்கு என்னென்ன சர்டிஃபிகேட்லாம் கவர்மெண்ட் வந்து இஷ்யூ பண்ணுறாங்க அப்படிங்கிறது வந்து இருக்கும். மொத்தம் 22 சர்டிஃபிகேட் இருக்குது. அதுக்கு கீழே சைன் இன் சைன் அப் அப்படிங்கிற ரெண்டு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. நம்ம ஆல்ரெடி வந்து நம்ம வந்து சிட்டிசன் ஐடி வந்து கிரியேட் பண்ணியிருந்தோம்னா சைன் இன் கொடுத்து உள்ளார போயிடலாம். அப்படி இல்லை அப்படின்னா நம்ம வந்து நியூவாக வந்து ஐடி வந்து கிரியேட் பண்ணிட்டு தான் நம்ம வந்து உள்ளார போகலாம். அப்படி இல்லை இதுவரையும் நம்ம வந்து அக்கௌண்ட் வந்து கிரியேட் பண்ணலைன்னா சைன் அப் கொடுத்துட்டு நம்மளோட டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்து நம்ம வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கணும். அதுக்கு பிறகு நம்மளோட ஐடி பாஸ்வேர்டை கொடுத்து நம்ம சைன் இன் பண்ணிக்கலாம். இப்போ புதுசாக சிட்டிசன் ஐடி கிரியேட் பண்ணுறவங்க என்னென்ன டீட்டெயில்ஸ்லாம் கொடுக்கணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். நம்ம நியூ ரிஜிஸ்ட்ரேஷனுக்காக சைன் அப் கொடுத்து உள்ளார வந்தோடனே இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகிடும். இதில் என்னென்ன டீட்டெயில்ஸ்லாம் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இதில் நம்மளோட ஃபுல் நேமு, தாலுக்கா, இமெயில் ஐடி, லாகின் ஐடி, டிஸ்ட்ரிக்ட், மொபைல் நம்பரு, ஆதார் நம்பரு, பாஸ்வேர்டு, அப்புறம் கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு, அப்புறம் கேப்சா என்டர் பண்ணி சைன் அப் பண்ணிக்கணும். இதில் என்ன ஒரு முக்கியமான விஷயம்னா, இதில் வந்து நம்ம எந்த சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணாலும், நம்ம எது அப்ளை பண்ணாலும், நம்ம எது ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணாலும் கண்டிப்பாக வந்து ஆதார் நம்பர் கேட்பாங்க. ஆதார் நம்பர் இருந்தால் தான் நம்ம வந்து ஒரு சிட்டிசன் ஐடியை நம்ம வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். அதனால கண்டிப்பாக ஆதார் ஐடி வந்து நீங்கள் வந்து எடுத்து வச்சுக்கணும். இதுக்கு அடுத்து நம்ம கிரியேட் பண்ண யூசர் நேமு, பாஸ்வேர்டு, அப்புறம் என்டர் கேப்சா பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு நம்ம சைன் இன் கொடுத்துட்டு லாகின் பண்ணிக்கணும். நம்ம லாகின் கொடுத்து உள்ளார வந்ததுமே இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். அதில் வந்து நிறைய டிபார்ட்மெண்ட் வைஸு நிறைய சர்வீஸ் கொடுத்துருப்பாங்க. அதில் நமக்கு தேவையான டிபார்ட்மெண்ட்டை வந்து நம்ம கிளிக் பண்ணிக்கணும். நமக்கு வந்து இன்கம் சர்டிஃபிகேட்டோ இல்லை கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டோ இல்லை நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட்டோ எதுவாக இருந்தாலும் நம்ம வந்து செகண்ட் ஆப்ஷனாக இருக்க ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் தான் நம்ம கிளிக் பண்ணிக்கணும். இந்த ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் சர்வீஸ்ல வந்து மொத்தம் 10 சர்டிஃபிகேட் வந்து இஷ்யூ பண்றாங்க. அது என்னென்னங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். இடங்கள் எக்ஸ்ட்ராக்ட் டவுன்லோடு, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட், இன்கம் சர்டிஃபிகேட், ஃபர்ஸ்ட் கிராஜுவேஷன் சர்டிஃபிகேட், டெசர்டட் உமன் சர்டிஃபிகேட், அக்ரிகல்ச்சரல் இன்கம் சர்டிஃபிகேட், ஃபேமிலி மைக்ரேஷன் சர்டிஃபிகேட், அன்எம்ப்ளாய்மெண்ட் சர்டிஃபிகேட், விடோ சர்டிஃபிகேட், இந்த 10 சர்டிஃபிகேட்டும் இஷ்யூ பண்றாங்க. இந்த 10 சர்டிஃபிகேட்லயே நமக்கு எந்த சர்டிஃபிகேட் தேவையோ அதை கிளிக் பண்ணி நம்ம உள்ளார போய்க்கணும். நம்ம உள்ளார என்ட்ரு ஆனவனுமே 4 ஆப்ஷன் பற்றி சொல்லியிருப்பாங்க. அதில் வந்து என்னென்ன டீட்டெயில்ஸ் இருக்குன்னா, ஒன்று வந்து சர்வீஸ் டிஸ்கிரிப்ஷன் இருக்கும், இன்னொன்று வந்து என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் தேவை அப்படிங்கிறது இருக்கும், இன்னொன்று எப்படி அப்ளை பண்ணணும், இன்னொன்று எவ்வளோ ஃபீஸ் அப்படிங்கிறது இருக்கும். நம்ம ப்ரெசிட் கொடுத்து உள்ளார போனோன்னுமே நமக்கு கேன் நம்பர் பற்றின டீட்டெயில்ஸ்லாம் இருக்கும். இதில் வந்து கேன் நம்பரை வந்து புதுசாக நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம், இல்லை ஏற்கனவே கிரியேட் பண்ணியிருந்தோம்னா நமக்கு வந்து நம்மளோட ஆதார் நம்பரை வந்து நம்ம சர்ச் பண்ணி பார்த்துக்கலாம். நம்ம கண்டிப்பாக ஒவ்வொருத்தரும் வந்து நம்ம ஏதாவது ஒரு சர்டிஃபிகேட்டை வந்து நம்ம இசேவை மையத்தில் வந்து நம்ம போய் அப்ளை பண்ணி வாங்கியிருந்தோம்னா நம்மளோட ஆதார் கார்டுக்கு கண்டிப்பாக கேன் நம்பர் வந்து ஒன்று ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டு தான் நமக்கு வந்து சர்டிஃபிகேட் இஷ்யூ பண்ணுவாங்க. அப்படி நமக்கு வந்து கேன் நம்பர் வந்து கிரியேட் ஆயிருக்கா இல்லையா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க நம்மளோட ஆதார் நம்பரை கொடுத்து சர்ச் கொடுத்தோம்னா நமக்கு வந்து கேன் நம்பர் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆயிருந்துச்சுன்னா அது வந்து வீவ் ஆகிடும். அப்படி நம்மளோட ஆதார் நம்பருக்கு எந்த கேன் நம்பரும் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆகலைன்னா கேன் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிற ஆப்ஷனை கொடுத்து உள்ளார போயிட்டு நம்ம டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்து நம்ம ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். நம்ம ரெஜிஸ்டர் கேன் கொடுத்தோன்னே இந்த மாதிரி பேஜ் வந்து ஒன்று ஓப்பன் ஆகும். இதில் வந்து நம்ம ஃபுல் டீட்டெயில்ஸும் கொடுக்குற மாதிரி இருக்கும். அதில் வந்து முக்கியமாக ஆதார் கார்டு நம்பர் கொடுக்கணும், அதே மாதிரி வந்து மொபைல் நம்பர் கொடுக்கணும். ஏன்னா மொபைல் நம்பர் கொடுத்தா தான், நம்ம கரண்டில் இருக்கிற மொபைல் நம்பர் கொடுத்தா தான் நமக்கு வந்து ஓடிபி வந்து வெரிஃபை ஆகும். அடுத்து ஆக்குபேஷன் ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதில் நிறைய கேட்டகரி கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து நீங்கள் எந்த கேட்டகரியில் வரீங்க அப்படிங்கிறத வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கணும். இந்த கேட்டகரியில் வந்து நீங்கள் எதுலேயுமே வரலன்னா நாட் ஸ்டேட்டட் அப்படிங்கிற ஆப்ஷனை நீங்கள் கொடுத்துக்கலாம். லாஸ்ட்டாக மொபைல் நம்பர் கொடுக்குற மாதிரி இருக்கும். அப்படி மொபைல் நம்பர் கொடுத்தோன்னுமே கீழே ஒரு ஜென்ரேட் ஓடிபி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணோன்னுமே நம்மளோட மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். அதை கொடுத்து நம்ம என்ட்ரு பண்ணி நம்ம வந்து வெரிஃபை பண்ணிக்கணும். அதுக்கு பிறகு தான் கீழே வந்து ரெஜிஸ்டர் அப்படின்ட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணோன்னுமே நமக்கு ஒரு மெசேஜ் ஒன்று காட்டும், ஆதார்
நம்பர், நேமு, டேட் ஆஃப் பர்த்து இந்த ஃபீல்ட்ஸ் எல்லாம் வந்து இனிமேல் எடிட் பண்ண முடியாது. ஒன்ஸ் ரிஜிஸ்டர் பண்ணிட்டோம்னா அது அப்படியே தான் இருக்கும், அதுக்கு மேலே எடிட் பண்ண முடியாது அப்படின்ட்டு ஒரு மெசேஜ் ஒன்று நமக்கு வீவ் ஆகும். அதே போல் நம்மளோட மொபைல் நம்பரும் நம்மளால் எடிட் பண்ண முடியாது. அதனால் ஷோ கொடுக்கும்போதும் இந்த நாலு டீட்டெயில்ஸும் நல்லா கரெக்டான டீட்டெயில்ஸாக கொடுங்க. கீழே பேங்க் டீட்டெயில்ஸ் அப்படின்ட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை நம்ம கொடுக்க தேவையில்லை, டைரெக்டாக நம்ம வந்து ரெஜிஸ்டர் கொடுத்துக்கலாம். நம்ம ரெஜிஸ்டர் கொடுத்தோன்னே நம்மளோட கேன் நம்பர் எல்லா டீட்டெயில்ஸும் கரெக்டாக இருந்துச்சுன்னா நமக்கு வந்து கேன் நம்பர் வந்து கிரியேட் ஆகிடும், நம்மளோட கேன் நம்பரும் அங்கே ஷோ ஆகும். நம்ம வந்து நோட் பண்ணி வச்சுக்கணும். இந்த லாகின் ஐடியும் கேன் நம்பரையும் வச்சு தான் நம்ம வந்து இதுக்கு அடுத்த ஸ்டெப்பான நம்மளோட சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் நம்ம வந்து அப்ளை பண்ணி வாங்கணும். அதை எப்படி அப்ளை பண்ணி வாங்கணும் அப்படிங்கிற வீடியோலாம் நான் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோவாக போடுறேன். நான் ப்ராக்டிக்கலாக தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்களை உங்களோட ஷேர் பண்ணதில் எனக்கு ரொம்பவே மகிழ்ச்சியாக இருக்குங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து என்ன போலவே உங்களுக்கு பயனுள்ளதாக அமையணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். மீண்டும் மற்றும் ஒரு நல்ல தகவல்களை தரக்கூடிய வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை பை பை.